எப்படி ஐயா வாயா உட்காரு. என்ன எல்லையா பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? பதினாறாம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? ஐயா அவன சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பாக்கணும், வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடான்னு அனுப்பிட்டேன். நெய்யில வருவான்ல, அதுக்குதான் இளம் வெட்டி பட சொன்னேன். விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா? நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமே பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கு ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிறக்காத வேற எதாவது? இல்ல புத்தா, நீ சடங்காயி, வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமஞ்சவளா இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையில அதானயா வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளேயே இருந்த, படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கறிச்சட்டு கலவர பொட்டத்துக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடியே ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இது என்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி நான் பச்சை போறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த உரலையை போட்டு இருக்கிறேன். என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மறு மறுனு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தலை? அதான் இடிக்கல. இது எனக்கு இளநீர் இருக்கு குடி. இளநீர் இருக்குதான் தெரியாதா? கூடாதா? அத்தா உயிர் போனாலும் இதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டிய லட்சுமி. இந்த சேலை ஆத்தா கிட்ட காமி. என்னங்க அத்தா? என்னது சீலை மட்டும் கொடுக்கற? சீராடுங்க. அந்த அடிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராடை கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன உண்ணியா? இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவனே, உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா. ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க? அதுல என்ன தப்பு? சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம். இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம். மத்தா பாருங்க, என் மருமக மாதிரி வருமா? அவளுக்கும் கொடுறா இளநீ. என்ன சொல்லிட்டு போற? மலை மேல மாணிக்க கல்லா? மலை மேல மாணிக்க கல்லு, வரும்போது நீ வந்து நில்லு, அலமேல தாமரப்பூவு, அருகால பங்குனி தேரு. எப்பத்தா உனக்கு எப்படி இது தெரியும்? இந்த பழமொழியை சொல்லித்தானே என் ராசாவே வரவழைச்சேன். அப்ப நம்ம பரம்பரை பழமொழி? ஆமா. எப்பத்தா எப்பத்தா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல? அப்பத்தா அர்த்தம் தெரியலையா? அட போய்யா, சாயங்காலத்துல செகப்பா சூரிய மலை மேல நிக்குது இல்ல, அதான் மலை மேல மாணிக்க கல்லு. அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும். அப்ப அலமேல தாமரை பூ? அத மட்டும் சொல்ல மாட்டேன். என் ராசா தன்னால கண்டுபிடிச்சல வந்தாங்க, அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ.
புரியாம ஓடியாரு? தண்ணி எடுக்க போறங்க. ஏட்டி வசந்தி, தண்ணி எடுக்க போனாலும் என்ன நேர கூட எடுத்துக்கிட்டா? அம்மா குண்டி தண்ணி விடு. இல்லப்பா, தங்கராசுக்கு தான் காசை எடுத்துட்டு போறேன். அடியாத்தி, காலையிலே குளிப்பாட்டிட்டேன் புள்ளைய, இவன் மறுபடியும் குளிப்பாட்டா? இந்த புள்ளைக்கு இன்னைக்கு என்னமாச்சு? இங்க பாராத்த, இந்த புள்ள பேரண்டுக்கு வந்து போச்சா? மலை மேல மாளிகை கல்லு. நீ ஏண்டா சித்தி தானே குளிப்பாட்டினா, இதுக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு எங்க போனாலும் மலை மேல மாணிக்க கல்லாம். மலை மேல மாணிக்க கல்லா, அது என்னடி அத்த? மலை மேல மாணிக்க கல்லு, வரும்போது நீ வந்து நில்லு, அலை மேல தாமர பூவு, அருகால பங்குனி தேரு. மலை மேல மாணிக்க கல்லு ஒரு வழியா கண்டுபிடிச்சு பார்த்தாச்சு, அலை மேல தாமர பூவு எங்க இருக்கு? எவனேன்னு படுத்து கிடந்தேன், வந்து ஒரு பழமொழிய குண்டக்க மண்டகன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அலை மேல தாமர பூ, தாமரப்பூ இருக்கு, அருகால பங்குனி தேரு, அது எங்க தெரியல? பங்குனி தேரும் இருக்கு. நீதான் பங்குனி தேர? வாட்டி என் பங்குனி தேர. பகை மறந்து பயம் மறந்து படி ஏறி வருவாளாம், பாட்டு ஒண்ணு பாடி புட்டு பணியாக மறைவாளாம். அவ யாரு? அவ நான் இல்ல. அப்ப உங்க பேச்சாளா? அங்கே இத வாரு. என்னடா இது, நம்ம வீட்டு சீராடு இங்க அலையுது? ஓஹோ, அம்மா வராங்களா? வாங்க. சத்தம் கேக்கு, திருட்டு கழுத, என்ன ஏமாத்துது? இந்த வாரம் என்னடா அது மாயமா இருக்கு? உங்க வீட்டு வயல தெரிஞ்சு தானே நீங்க ஏசிட்டு வந்திருக்க? இந்த வாரம் இரு. எல்லாம் உன் வேலைதானா? நீ வளர்த்த ஆடுதான் களவாணின்னு நினைச்சேன். நீ ஏன் பெரிய திருடனா இருப்ப போல இருக்க? பஞ்சாயத்துல ஒண்டி நிறுத்திடுவோ? ஆமா, பஞ்சாயத்துல நிக்க வச்சதுக்குதான் சின்ன மச்சான ஆலமத்ததுல நிக்க வச்சு உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாரு. நம்ம கல்யாணமாவது நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். குடும்ப பகதான் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப தவா அங்க அப்பா சத்தம் போட்டு இருக்கா? நீங்க ஒண்ணு பெரிய பேசாதீங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனாலதான் நம்ம குடும்ப பகை தீரும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சேரது பார்த்தா பகை பெருசில்லையா ஆயிரும். கட்டிக்கிற முறைதான், ஆனா காணாம பாக்குறது முறை இல்லையே. பாத்துங்க வசந்தே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சார். அக்கா நம்ம நல்லது தானே சொன்னா? அடுப்புல வச்சிருக்க பாலையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் கவனிக்கலனா வீணா போயிரும். புரியுதா? பேச மாட்டியா? சிரிக்க புரியா இல்லையா? இப்ப சிரிக்க மாட்டியா? ஐயா இந்தாங்க.
பணியிலே உட்காந்துதாய் கதவுதான் திறந்திருக்கு எப்பவும் பொழுதோட வரீங்க இன்னைக்கு மணி 11 வயக்காட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நேரம் போச்சு தூக்கு கலக்குமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலான்ட்டு வந்தேன் சரி தங்கராசே ஐயா அப்படியா ஐயா ஐயா இந்த ஒண்ணு போட்டு வந்துருக்கலாம் ஐயா ஐயா தங்க கண்ணு முடிச்சுக்கா கண்ணு முடிச்சுக்கா தூங்கும் போது ஒண்ணுக்கு போகாம பார்த்தா பாதி ராத்திரி பாதி நேரம் போய் வச்சுல ஒண்ணு போய் ஒண்ணுக்கு போய் ஒண்ணுக்கு போய்க்கா ஐயா இல்ல ஒண்ணுக்கு போய்க்கா வல்ல வல்ல என்ன சொல்லுவ அப்புறம் பாதி ராத்திரி பாதி நேரம் போய் வச்சுக்கா வரு வரு வரியா வந்துச்சு பாரு 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 சட்ட கட்டியெல்லாம் வேணாம் படி பாட்டியா ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க வசந்தி வயசுக்கு வந்து 2-3 மாசம் இருக்காரு ஆமா ஆமா நடத்த வேண்டிய நல்ல வரைத்த சீக்கிரம் நடத்திடணும் ஆமாங்க நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பந்தல் என்ன புதுசாவ போட வேண்டியிருக்கே ஏற்கனவே போட்டா தானே அவர் கூட வேற ஆளாயிருச்சு எடுத்து படற விட வேண்டியது தானே பாக்கி நீ என்ன சொல்லுவேன் நான் வேற என்ன சொல்ல போறேன் அப்படியே மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் மாமா கிட்ட பேச வேண்டியதா பருவமா விடிக்கால் 4 மணிக்கு கோயில்பட்டி சந்தைக்கு போய் வீட்டு செல்ல எடுத்தாரு சீக்கிரம் வழி போடு அப்படியே ராமர் கோயிலுக்கு போய் நேத்தி கடனுக்கு நெய் வேலுக்கு ஏத்து வந்துருந்தேன் அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு அப்பனே முருகா மாசி பனி மச்சு தொலைக்குது உள்ள வந்து படுக்க வேண்டியதானே உடம்பு அழுப்பா இருக்கு வெடிக்கால சந்தைக்கு வேற போனோம் நீ போய் படுத்துக்க உனக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் கல்யாணம் உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன் தூங்கிட்டியாக்கும் சரி காலையில பேசிக்கும் ஏதோ கோயில் பத்தி சந்தையில துணிமணி வாங்குற பேச்சு கேட்ட மாதிரிதான் இருந்துச்சு நீதான் கல்யாணம் கல்யாணங்க சண்டைக்கு போற விஷயம் நம்ம சுந்தரபாண்டிக்கு என்னது இல்லக்கா சுந்தரபாண்டியோட அப்பத்தாக்கு பொண்ணாத்தாக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாள் ஆகாசத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சிட மாட்டா காலையில சொல்லணும் இப்பவே சொன்னா நல்லா இருக்கும் இரட்டி இந்த நடு சாமத்திலையா கால் தடம் கூட தெரியாதுட்டி எனக்கு மாமா வீடு தெரியுங்கா நாம மட்டும் இப்ப சந்தோஷப்படணும் அவங்க காலையில சந்தோஷப்படணுமாக்கும் அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா அக்கா போறேன்க்கா அக்கா போறேன் போயிட்டு இருக்கேன்